அதாவது அசோக் லேலண்ட் பாஸ் சைட் ஆங்கிளால் பார்த்ததுங்க, பாடி ஃபுல் ஒர்க் பண்ணது. இது பின்புற அமைப்புங்க, பின்புற வேலைகள் பார்த்துக்குங்க. டோர் வந்து இந்த லெவலில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு, மேலே ரெண்டு கால் ஆங்கிலு. அப்புறம் வந்து டோர் பட்டா வந்து ரெண்டு கால் பட்டா வந்து ஆறு பட்டாங்க. அடிப்பக்கம் வந்து இந்த வண்டி இந்த லெட்டர் வச்சுருங்க, இந்த வண்டிக்காரர் வந்து எஸ்எஸ்கே லெட்டர் வச்சுனாரு. அதை வச்சு கீழே நம்பர் போடுங்க, நல்ல ஸ்டாப் போர்டு. இதுக்கு அடியே வந்து சின்ன லைட் வைக்கிறக்கான பட்டா. இதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடுங்க, இந்த ஒரு நம்பரு லைட்டுங்க, இன்சைடு கீழே ஸ்டாப் போடுங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்துங்க, ரைட் சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு கால் ஆங்கிலுங்க, ஃபுல்லாக ரெண்டு கால் ஐம்பது கார் ஆங்கிலு. இந்த கொக்கி வந்து 16 சைஸு, கம்பியில் கொக்கி வளைச்சி போட்டுருக்கு. பட்டா வந்துங்க 50x10 பட்டா. மேலே ஃபுல்லாக மரம் போட்டிருக்குங்க, 6 பலகை, 3 ரீப்பரு. மேலே வந்து 1.5 ரீப்பர் வந்து 1.5 கணம் உள்ள ரீப்பரு. மேலே டாப் ஆயில் வந்து 2 கார் ஆங்கிலு, 50 கார் ஆங்கிலு. அதான் ஃபுல்லாக மொத்தம் வந்து சைடு 13 ஆயில் கொடுத்துருக்குங்க, 13 ஆயில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ரைட் சைடு பார்த்துக்குங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதுபோக பிறகாடி ஒரு டூவீலரோ பைக்கோ சைக்கிள் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் இல்லை, இதாக உள்ளே விட்டுருவாங்க. அதுக்காண்டி சேஃப்டிக்கு வந்து சேஃப்டி நம்பர், இதே மாதிரி முன்புறம் முன்புறம் கம்பெனி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து லேஸாக இருக்குங்க, சேக் இருக்குது, இந்த கிளாம்பில் கொடுத்துருக்கோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம எந்த பம்பர் கொடுத்துருக்கோம், நம்ம 1.5 கால் ஆங்கிள் போட்டு கீழே 4x1 கால் பைக் போட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. ஆர்ச்சி வந்து பிளவுடு போட்டிருக்கேன், இவங்க கொஞ்சம் மாதிரி ஆர்ச்சி பிளவுடு கட்டாங்க, ஆனால் அதுவே பட்டா போடுறதும் போடலாம், கேப் போடுற மாதிரி. இவங்க வந்து அடைச்சி கட்டாங்க, அதனால அவங்க போட்டிருக்கு. முன்புறம் பார்த்துக்குங்க, முன்புறம் பம்பருங்க, இந்த மாதிரி தான் வரும் முன்புறம் பம்பருங்க. ஏறு நின்று கண்ணாடி துடைக்கிறதுக்கு தோதாக இருக்குங்க, கண்ணாடி இங்கே நின்று கரெக்டாக கண்ணாடி துடைக்க தோதாக இருக்கும். இது மாதிரி ரைட் சைடுங்க, ரைட் சைடு பம்பருங்க, ரைட் சைடு இது. இந்த இடத்துலாம் டூல்ஸ் பாக்ஸ் வரும், டூல்ஸ் பாக்ஸ் ட்ராக் எடுக்கிறாங்க, டூல்ஸ் பாக்ஸ், டூல்ஸ் பாக்ஸ் இந்த இடத்துல வரும். டூல் பாக்ஸ் ஆங்கிலுங்க, இதே ரைட் சைடு பொறுக்க அதே வாங்கிட்டு ஃபுல்லாக பழகை ஆங்கிலம் அதே மாதிரி தாங்க, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வண்டியோட உள்ளமே பார்த்துக்குங்க, ஏறி காமிக்கிறேன். வண்டி புது வண்டி தாங்க, அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்ணிருக்கிறதுக்கு ஃபைபர் கோட்டிங் போடுறக்காக சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டோம், சுத்தமாக பப்பிங் ஷீட்டை கூட வச்சு எடுத்துக்கோ. ஆர்ச்சி பிளவுடு போட்டுருக்குங்க, பொருங்களை ஆர்ச்சி காமிக்கிறேன். ஆர்ச்சி மாதிரி பிளவுடு போட்டு போட்டுருக்குங்க, பிளவுடு தான் கேட்டாங்க. 12 பம்பு கணம் பிளவுடு, 2 கால் ஆங்கில போட்டு போட்டுருக்கோம். பின் நம்பி பார்த்துக்குங்க, அப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக பின்னிச்சிங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குங்க, ஒரு 80% வேலை முடிஞ்சிருக்கு, நைட்டு முடிய வேலை ஃபுல்லாக ஃபுல்லாக அந்தளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் வண்டியோட டூல்ஸ் பாக்ஸ் பார்த்துருக்கோம், இதான் டூல்ஸ் பாக்ஸ். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, மூடி போடணும். அதுக்கப்புறம் வண்டியில் ஃபிட்டிங் பண்ணுங்க, குட்டியை 3 நீளம், 1.5 சதுரம் பாக்ஸு. இந்த பாக்ஸ் பிளவுட் போட்டிருக்கு, ஒரு சில டைம் வந்து தகரத்துலேயும் போடுவோங்க. வண்டிக்கு நான் பேரில் பார்த்துருக்கேன், பம்பருக்குலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க, ஃபுல்லாக செட்டாக கழட்டிக்கலாம். இந்த இடத்துல மூணு போல்ட்டு, இந்த இடத்துல இந்த போல்ட்டு வந்து, இந்த பம்பருக்கு வந்து 6 முன்புற பம்பருக்கு வந்து 9. நம்ம ஏதாவது டீசல் டேங்க் வேலை டீசல் டேங்க் கழட்டும் செய்யணும்னா இந்த 9 கழட்டினா எடுத்துக்கோங்க. கேரில் பார்த்துக்கணும் ஃபுல்லாக, இந்த வண்டிக்கு நான் கேரியல் கேரியில் தாங்க. மேலே வந்து மேலே வந்து கரெக்டாக 6 கொஞ்சம் கம்மியாக வருவோம் நீளம். அப்புறம் அகலம் வந்து 3 கரெக்டாக, ஒரு ஆள் உள்ளே போடுற அளவுக்கு இருக்குங்க. தார்பாய் போட்டால் ஒரு ஆள் உள்ளே கரெக்டாக படுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. இன்னொரு நேம் போடுங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், தகுடு ஓட்டு தகுடு தான் ஸ்டிக்கர் ஓட்ட கரெக்டாக இருக்கும். இதான் நம்ம பட்டற எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் ஸ்ரீராமபுரம் பேர் வச்சு, ஸ்ரீராமபுரம் தாங்க ஊர். பட்டற பேர் வந்து பாலாஜி பாடி பில்டருங்க,
உள்ள வந்து 80% இதே வண்டி வந்து வந்து இந்த பெயிண்டிங் வண்டி வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து போடலாமுங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்கும். இப்போ வந்து பெயிண்டிங் இல்லாமல் அது இல்லாமல் கொஞ்சம் கசகசன் இருக்காப்புல தெரியும். நம்ம வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க, ஆனால் பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஒட்டையந்திரம் போய் பெயிண்டிங் வண்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கான வீடியோ எடுத்து போடுறோங்க தனியாக. நன்றி நண்பர்களே, வணக்கம். வண்டியோட பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த விட்ட வீடியோ அவங்க பார்த்துக்குங்க. நல்ல கேரியில் இது பம்பரு, சைடு பம்பருங்க, சைடு ஆங்கிலு, ரீப்பரு, ஆர்ச்சு, நம்ம கம்பெனி அட்ரஸுங்க, டூல்ஸ் பாக்ஸுங்க. டூல்ஸ் பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்போ சைடு ஓப்பன் பண்ணுறோங்க. பின்பகுதி பார்த்துக்குங்க, ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடியூ லைட்டு நம்பர் போட்டு எல்லாம் முடிஞ்சு லைட்ஸ் போடுங்க. அஞ்சு நல்ல மழை வேறு நம்ம ஊரில்